ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேர் அஜய். நான் வந்து ஒரு சோலோ கேம் டெவலப்பர் அண்ட் இந்த சேனலில் கேம் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டியூட்டோரியல்ஸ் போட்டுட்ருக்கேன், 2D கேம், 3D கேம் எல்லாத்துக்குமே. அண்ட் அது போக ஃபோட்டோஸ் அப்ளோட், 2D கேம் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அண்ட் சீக்கிரமே நம்ம பிளெண்டரில் 3D மாடலிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டியூட்டோரியல்ஸும் கூடிய சீக்கிரமே வருது. இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான 3D கட் சீன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், 3D கட் சீன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக அதை ஒரு வீடியோவாக பண்ணலாமேனு சொல்லி தான் ஒரு ஐடியா. நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிள் கட் சீன் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கட் சீன் என்னன்னு சொல்லி நான் இப்போ காட்டிடுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த கட்சின் தான் கைஸ் நம்ம இந்த டியூட்டோரியலில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் கட்சின் தான், பட் இது இந்த கட்சின் வந்து எல்லா கேம்ஸ்லேயுமே இருக்கும். நீங்கள் இப்போ ஒய்சிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் மிஷின் வந்து இருக்கும் ஒன்று, அது வந்து உங்கள் ஃபேமஸானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த ஹெலிகாப்டர் எங்கெங்கெல்லாம் பாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு கேமரா மூவ் பண்ணி காட்டும் இல்லையா. ஸோ அந்த மெக்கானிக்ஸை இந்த கட்சின்லேயே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா வந்து எனிமி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பிளேயர் ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே அந்த கேமரா கொண்டு போய் அதை காட்டுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான கட்சின், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு எம்டி 3D ப்ராஜெக்ட் ஓவர் பண்ணியிருக்கேன் யூனிட்டியில். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 அசெட்ஸ் வந்து அசெட் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிஜி பாலி பேக் லைட், அப்புறம் மெஸ்டின்ட். இது வந்து எதுக்குன்னா இந்த எனிமி கேரக்டர் இதில் தான் இருக்குது அதுக்காக. அண்டு ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட் பெர்சன் கண்ட்ரோலர் வந்து இதிலருந்து ட்ராக் பண்ணி போடுறதுக்கு, இந்த ஆர்பிஜி பாலி பேக் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு. பிகாஸ் நம்ம டியூட்டோரியலுக்காக எனிமி அப்புறம் இந்த என்விரான்மெண்ட்லாம் டிசைன் பண்ணிட்டு இருந்தால் லேட் ஆகும். ஸோ அதனால் அசெட்ஸ் அப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன், ஃப்ரீ அசெட்ஸ். ஸோ நீங்களும் இதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அசெட் ஸ்டோரில் போயிட்டு இந்த அசெட் வந்துட்டு ஓப்பன் இன் யூனிட்டி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூனிட்டியில் பேக்கேஜ் மேனேஜரில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த 3 இம்போர்ட் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இம்போர்ட் பண்ண பிறகு ஒரு எரர் வரும், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு அசெட். பார்த்திங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க ஃபார் யூனிட்டி 2018 சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சின்ன கோட் சேஞ்ச் பண்ணோம், அதுவும் நான் இப்போ இம்போர்ட் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அசெட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு கன்சோலில் இந்த ஒரு எரர் வந்திருக்கும். ஸோ இந்த எரரை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து அது எந்த ஸ்கிரிப்டில் இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு போய் காட்டும். ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே GUI டெக்ஸ்ட்னு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஓல்டு மெத்தட், நம்ம வந்து வெறும் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். இதுதான் நியூ டேட்டா டைப். ஸோ இது இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா நம்ம மேலே வந்து UI ரிலேட்டடாக எது பண்ணனாலும் UI வந்து ஆட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ யூஸிங் யூனிட்டி இன்ஜின் .UI இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த GUI டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட்னு மாற்றிருங்க. ஸோ அது வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடும். இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ லேட் நைட்டில் வந்து நான் இப்போலாம் ஷூட் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது வந்து எனக்கு உடம்புக்கு செட் ஆகலை. ஸோ ஆஃப்டர்நூன் தான் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் அங்கிட்டு வண்டியாக நிறையா போயிட்டுருக்கனால அந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா கேட்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த 3 இது அசெட்டுமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதுக்கு அந்த ஆர்பிஜி பேக்கில் உள்ள சீனை வந்து தான் நம்ம இப்போ கட் சீனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே சீன்ஸில் இந்த சீன் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீன் வந்து வந்திருக்கும். பட் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, ஏன்னா இதில் பிளேயர் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் கொலைடருமே எதுவுமே ஆட் பண்ணியிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீனுக்கு வந்து கொலைடர் ஆட் பண்ணோம், அப்போ நம்ம பிளேயர் வந்து லேண்ட் ஆக முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்டில் லேண்டை தான் நம்ம கொலைடர் ஆட் பண்ணோம். ஸோ இந்த டெரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இந்த டெரெயின். ஸோ இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் காம்பனெண்ட்டில் மெஷ் கொலைடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கான்வெக்ஸ் இது கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து கொலைடர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த க்ரீன் கலர் லைன் தெரியுது இல்லையா, ஸோ கொலைடர் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு கேமரா இருக்குது ஓகே, பட் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் கண்ட்ரோலர் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம். அதில் போனீங்கன்னா இங்கே கேரக்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதுக்குள்ளே ப்ரீஃபேப்ஸில் ஃபஸ்ட் பர்சன் கேரக்டரில் ப்ரீஃபேப்ஸ்க்குள்ளே FPS கண்ட்ரோலர்னு இருக்கும்.
ஸோ அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ போட்டுக்கோங்க, நான் ஒரு கரெக்டான பிளேஸ் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே நான் இதை ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். ஓகே, அண்ட் இதோட ரொட்டேஷன் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு 180 ஐ திங்க் ஐஎஸ் 180 கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ மெயின் கேமராவை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள், ஃபஸ்ட் பர்சன் கேமரா இருக்கிறதுனால. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு அன்செக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து நமக்கு ஒர்க் ஆகணும். இப்போ ஃபஸ்ட் பர்சனால் இதில் இந்த என்விரான்மெண்ட்டில் மூவ் ஆகி போக முடியணும். ஸோ ஒர்க் ஆக தான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், ஒர்க் ஆகுது, நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் மூவ் பண்ண முடியுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கு இப்போ இந்த ஏதோ போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்ததும் அங்கே தூரத்தில் ஒரு எனிமி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதை வந்து எனக்கு அந்த கேமரா ஃபாலோ பண்ணி எனிமி இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எனிமியை வந்து ட்ராக் பண்ணி வச்சிடுறேன் நான் இந்த இடத்துல, இந்த ஹவுஸ் முன்னாடி வச்சிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அசெட் வந்து இம்போர்ட் பண்ணோம், மெஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே ப்ரீ ஃபேப்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதில் பாக்ஸிமேன் ஃபீரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 45 கொடுத்து பார்க்குறேன் வயில. அண்ட் இதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி முன்னாடி வச்சிடறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே கே, ஸோ இப்போ எனிமியும் வச்சாச்சு. இது சைஸ் வேணால் மாற்றிக்கலாம், நான் இருக்கட்டும் ஒன்றே வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கேமரா அனிமேஷன் பண்ணணும். அதாவது இந்த கேமரா வந்து அந்த பிளேயர், சாரி, எனிமி இருக்கிற பொசிஷனை டைரக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கேமரா தேவை. நம்ம இங்கே டிஃபால்ட்டாகவே ஒரு கேமரா இருந்துச்சு இல்லையா, நான் அதை எனேபிள் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும், நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வேணும். ஸோ இந்த இடத்துல வந்தப்பறம் தான் நான் அந்த கேமரா மூவ்மெண்ட் வரணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கேமராவை இந்த போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. நான் அதை வைக்கிறேன் கரெக்டாக. அண்ட் ஒய் வேல்யூ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் பர்சன் கண்ட்ரோலர் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப மேலே நான் வச்சுட்டேன். இங்கே இந்த கேமராவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வியூ காட்டும் ப்ரிவியூ. ஸோ இதை வச்சு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது, நான் செட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து நம்ம கேமரா அனிமேஷன் பண்ணணும். ஸோ நான் இந்த பாதையை வந்து காட்டுற மாதிரி வைக்க போகிறேன். இந்த பாதை வழியாக இந்த கேமரா போய் அடுத்து ரொட்டேட் ஆகி இங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகி இங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த எனிமி கிட்டே போகிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டேப் இதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அனிமேஷன் டேப் இல்லைனா விண்டோஸ் போயிட்டு அனிமேஷனில் அனிமேஷன் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அனிமேஷனை க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்துட்டு நான் இங்கே அசெட்ஸில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் அனிமேஷன்ஸுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து கட் சீன் 1 அப்படின்னு சொல்லி நான் இந்த அனிமேஷனை நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அனிமேஷன் டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து அனிமேஷன் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த கேமராவை எங்கே மூவ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த இதுக்கு வந்து அது மூவ் ஆகும் அனிமேஷனாக. ஸோ இப்போ 0 பொசிஷனில் நம்ம இங்கே வச்சுருக்கிற பொசிஷனே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 20 ஃப்ரேம் தள்ளி போகிறேன். ஸோ 20 இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இசட்டை மட்டும் இப்படி நான் ட்ராக் பண்ணி இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸை வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 20 ஃப்ரேம் கழித்து இது மூவ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் இந்த சைடு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி போகலாம். 25 ஃப்ரேம் போகிறேன். ஸோ போயிட்டு இங்கே வந்து நம்ம இந்த பக்கம் ரொட்டேட் ஆகணும். இந்த ஜி ஆக்சிஸ் தான் ஆக்சுவலாக பிளேயர் வந்து பார்க்குற ஆக்சிஸ். ஸோ அதை வந்து இந்த சைடு வர மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ ஒய் டைரக்ஷனில் நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு தென் இன்னொரு 20 ஃப்ரேம் முன்னாடி போவோம். ஸோ 25 ப்ளஸ் 20 45 ஃப்ரேம் போயிட்டு இதை வந்து இங்கே முன்னாடி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து இங்கே ஒரு 20 ஃப்ரேம் அப்படி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு அது மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணணும். நம்ம ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி 50 கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணுறேன் இந்த சைடு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு 20 நம்ம ப்ளஸ் பண்ணணும். என்ன அப்போது 50 ப்ளஸ் 20 70 போயிட்டு தென் இங்கே இதை வச்சிடலாம். தென் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான். 75 ஃப்ரேம் தள்ளி போயிட்டு இதை ரொட்டேட் பண்ணணும் அகெயின். ஸோ இந்த மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் இதான் ஃபைனல் ஃப்ரேம் 95.
இதில் வந்து நம்ம பிளேயர் சாரி இந்த கேமரா வந்து இங்கே எனிமியை காட்டணும். ஸோ இங்கே சைடில் ப்ரிவியூவில் உங்களுக்கு தெரியும் எனிமி கொஞ்சம் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமராவை இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, சென்டரில் காட்டுற மாதிரி. தென் இதுக்கப்புறம் நம்ம ஒரு செகண்ட் அந்த எனிமியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ இங்கே நம்ம 1 செகண்ட் தள்ளி இதே பொசிஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா ப்ரிவியூவில் தெரியுது பார்த்திங்களா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் ஸ்லோவாக தான் போய் காட்டணும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஸ்லோவாக்கலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இங்கே வந்துட்டு ஏ கொடுத்தீங்கன்னா, சாரி ஏ இல்லை, இது இப்படி மொத்தமாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா கீ ஃப்ரேமையும் நீங்கள் இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கீ ஃப்ரேம் பொசிஷன் வந்து கேப்பு கரெக்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் அதோட டியூரேஷனை வந்து கூட்டிக்கலாம். நான் வந்து இதை ஒரு 10 செகண்ட் ஓகே 10 செகண்ட் வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நான் 1 செகண்ட் இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, 11 செகண்டுக்கு இந்த கீ ஃப்ரேமை இங்கே வச்சுட்டு 660 ரெக்கார்ட் பட்டனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி 660 ஃப்ரேம் அதாவது 11th செகண்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு செகண்ட் அப்படியே அந்த கேமரா இருந்துச்சு இல்லையா. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இப்போ வந்து நம்ம கேமரா அனிமேஷன் மட்டும் இங்கே ப்ரிவியூவில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, நம்ம அனிமேஷன் கட்சின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போ நம்ம இந்த கேமரா அனிமேஷனை வந்து ப்ளே பண்ண வைக்கணும் பிளேயர் அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு. அது எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்தது தான் நம்ம ப்ளே பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அந்த கட்சினா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு கியூப் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இதை மேலே ஏற்றுவோம். ஸோ அப்போ தான் இது கண்ணுக்கு தெரியும். அண்ட் இதோட எக்ஸ் வேல்யூவை வந்து 3 கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம் இதில் பாக்ஸ் கொலைடர் இருக்கு இல்லையா, அதை இஸ் ட்ரிகரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிளேயர் போய் அதில் கொலைடாகி நிற்க மாட்டான், அப்படியே கிராஸ் பண்ணி போவான். அண்ட் இது வந்து நம்ம சீனில் கண்ணுக்கு தெரியக்கூடாது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இங்கே மெசரண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட் இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கியூப் இருக்குது, கொலைடரும் இருக்குது, பட் அது வந்து வியூ சீன் வியூவில் தெரியாது. ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரிகர் வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணோம், இந்த ட்ரிகரை நம்ம டச் பண்ணால் அந்த கேமரா வந்து அனிமேஷன் ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மெயின் கேமராவை ஃபஸ்ட்டு இங்கே டிசேபிள் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து அசெட்ஸில் நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு தனியாக. சாரி, ஸ்கிரிப்ட்ஸ்க்கு பதிலாக டிகிரிப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இருக்கட்டும் அப்படியே. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து கேம் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். தென் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த பிளேயர் கேம் ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா கட்சீனுக்காக, அந்த கேமராவோட ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ கேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் நம்ம ட்ரிகரை டச் ஆன உடனே நம்ம பிளேயரை வந்து ஆஃப் பண்ணிடணும், அந்த கேம் ஆப்ஜெக்டை டீஆக்டிவேட் பண்ணிடணும், கேமராவை ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ கேமராவை ஆக்டிவேட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக அந்த அனிமேஷன் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அனிமேஷன் ப்ளே ஆனதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் முடிஞ்சதும் நம்ம கேமராவை டிசேபிள் பண்ணிடணும், பிளேயரை எனேபிள் பண்ணிடணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேம் ஆப்ஜெக்ட் தேவை, 2 கேம் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஆன் ட்ரிகர் என்டர் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த கொலைடரை டச் பண்ணால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆன் ட்ரிகர் என்டர் கொலைடர் அதர், இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இஃப் அதர் டாட் கேம் சாரி அதர் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் டேக் ஈக்குவல் டு பிளேயரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ பிளேயராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, பிளேயர் டாட் செட் ஆக்டிவ் வராது ஓகே, பிளேயர் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் செட் ஆக்டிவ் ஈக்குவல் டு சாரி செட் ஆக்டிவ் ஃபால்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டுடணும். ஸோ இது வந்து பிளேயரோட கேம் ஆப்ஜெக்டை டீஆக்டிவேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கேமரா ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கேமரா கேம் ஆப்ஜெக்ட் செட் ஆக்டிவ் ட்ரூன் கொடுத்துடணும். ஸோ இது வந்து இப்போ கேமரா ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்போ ட்ரூ பண்ண நம்ம எனேபிள் பண்ணிட்டு கேமராவை அனிமேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த அனிமேஷன் முடிஞ்சதும் திருப்பி நம்மளுக்கு பிளேயர் கண்ட்ரோலர் வந்துடணும், கேமராவும் இந்த ட்ரிகரும் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ எனுமரேட்டர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஐ எனுமரேட்டர்
ஏன்னா இதில் தான் நம்ம அந்த செகண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், கட் சீன் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஎன்யூமரேட்டர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஈல்டு ரிட்டன் நியூ வெயிட் ஃபார் செகண்ட்ஸ் 11 seconds கொடுக்குறேன். ஏன்னா அந்த அனிமேஷன் வந்து நம்ம 11 seconds தானே பண்ணோம். ஸோ 11 seconds அப்புறம் அனிமேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஒரு ஹோல் நம்பராக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10.5 அந்த மாதிரி வேணாம், அப்படி வச்சாலும் நீங்கள் இங்கே 10.5 கொடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு ஹோல் நம்பராக வச்சுக்கிட்டா பெட்டர். ஸோ அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கேமரா, சாரி டெஸ்ட்ராயே பண்ணிடலாம் நம்ம இப்போ, நம்ம அது தேவையில்லை நம்ம கேமில். ஸோ டெஸ்ட்ராய் கேம் டாட் கேம் ஆப்ஜெக்ட். ஸோ இது கேமரா ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிளேயரை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பிளேயர் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் செட் ஆக்டிவ் ட்ரூ கொடுத்துட்டோன்னா இது எனேபிள் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் இந்த ட்ரிகர் ஆப்ஜெக்ட் நம்ம கியூப் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட்ராய் கேம் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோன்னா இதுவும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம இங்கே கால் பண்ணால் போதும், கேமரா ஆப்ஜெக்டை எனேபிள் பண்ணுறோம் இல்லையா, பிளேயரை வந்து அதை அந்த ட்ரிகரை டச் பண்ணால். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கோரோட்டீன், அதுக்குள்ளே இந்த ஐஎன்யூமரேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும், கட் சீன் ஒன். ஸோ இது வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். யூனிட்டிக்கு போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த கேம் ட்ரிகர் அப்படின்னு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி போட்டுடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் கேட்குது, பிளேயர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் பிளேயர் ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி போட்டுறேன், கேமராவுக்கு வந்து மெயின் கேமராவை ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது, இந்த ஃபஸ்ட் பர்சன் கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணி இதுக்கு டேக் வந்து பிளேயர்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கிரிப்டில் பிளேயருங்கிற டேக் இருக்கா இல்லையானா செக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளேயர் டேக்கை கொடுத்துட்டு இது இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ தேட்ஸ் இட் கைஸ், அந்த இடத்துக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த கட்சீன் ப்ளே ஆகுது நம்ம க்ரியேட் பண்ண அனிமேஷன் படி. ஸோ இப்போ எனிமியை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிருச்சு அந்த 1 second நின்றுட்டு, அடுத்து இப்போ நம்மளுக்கு பிளேயர் மூவ்மெண்ட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. ஸோ கட்சீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிளான கட்சீன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த எனிமியை இப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட் கட்சீன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, பை பை.